ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கிறலாம். நெய் ஊற்றிடலாம். இப்போ நெய் சூடாயிருச்சு, முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாயிருச்சு, நீ எடுத்துடலாம். முந்திரி வறுத்த நெய்யிலேயே ரவையும் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் நம்ம இந்த நெய்யில் போட்டு வறுக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும். கல்யாண வீட்டில் எப்படி டேஸ்ட்டு இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நெய்யில் வறுக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதில் ரவா வந்து நல்லா தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா புண்ணு போல் அந்த நெய்யோடு சேர்ந்து எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது. ரவா வந்து இந்த அளவுக்கு வறுத்தா போதும், இந்த கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நெய் ஊற்றினதுனால. ரவா நல்லா வறுத்தாச்சு, வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணியும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறோங்க. ஒன்று, ரெண்டு, இதே ஊற்றிடலாம். நான் இப்போ ரெட் கலர் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறிக்கிறலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுறணும். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டுடலாம். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுடலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த நெய்யும் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது, நீ இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான கல்யாண வீட்டு கேசரி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செய்தீங்கன்னா கட்டி இல்லாமல் கேசரி நல்லா மிருதுவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.